मिंदी उचनीकूड कल कदवी पड़ी वो मूल लक्षती नालूती पड़ी मूल लक्षती नालूती पड़ी सदवी पड़ी कटा आरदा नीट तेरच अधिक मे महत्व कल कल अहत्व इन कदवीं पड़ी 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 मानव आरुक कार्त ना वो ग्राम पड़ी आरम पड़ी पड़ते उयर पड़ी मेल उ अल उ पड़ी मेलन पड़ी क आराम पद अलग पड़ते इप्ली पड़ी पड़ी मानव कड़म बाधिपाल अंजुद इटक मूलम इंकी मूती पदमू पे कल कल इंकी महत्व कल सड़ी वायु विवाद சரியா இருக்கு என்ன மாற்றம் ஏற்படும் நீங்க சொல்லுங்க எங்களை பொறுத்த அளவுக்கு எந்த மாற்றம் ஏற்படாது எந்த மாற்றத்தை ஏற்படாது ஏற்படுத்தாது अमचर तुम्हें कल अभी मुड़च उड़ने ना वो फ्लेट ऐसा अगर मूणु मणी की मुड़ज ना वह ना वह அதை பத்தி நான் விவரமா சொல்றேன் அந்த கனமலையால் வந்து எந்த மாவட்டங்களுக்கு வந்து கனமலை பாதிப்புக்குறாங்க என்ன மாதிரி நடவடிக்கை இன்றைக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்கு அனைத்து நடவடிக்கையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு 24 மணி நேரமும் கண்ட்ரோல் ரூம் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்படுகின்றது மாண்புமிகு வருவாய் துறை அமைச்சர் அவர்கள்
அதில் முழு கவனம் செலுத்தியிருக்கிறார். அதில் சம்பந்தப்பட்ட துறை செயலாளரும் இன்றைக்கு தனி கவனம் செலுத்தியிருக்கின்றார்கள். இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதிலே அரசு கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறோம், அது மத்திய அரசாங்கம் அந்த சட்டத்தை வந்து நாம் இயற்றப்பட்ட சட்டத்தை அவர்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்தணும். அவர்கிட்ட தான் முழு அதிகாரம் இருக்கு. தாங்க புகார் வந்திருக்குது, புகாரின் அடிப்படையில் நீதியரசர் அவர்களை நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீதியரசர் விசாரணை மேற்கொள்வார். முடிஞ்சால் தானே அது தெரியும், விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும் சார்? 11-12 வகுப்புகளுக்கு வந்து இந்த ஆண்டு பொதுத் தேர்வு நடைபெறும், இப்போதைக்கு சொல்ல முடியும். நீட் விவகாரம்மா, நீட் வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்தது. அதாவது ஒன்று, இந்தியாவிலேயே நம்ம ஒரு மாநிலம் தான் நீட்டை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறோம். நீட்டை எதிர்த்து போராடிட்டு ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான், வேற யாரும் கிடையாது. இதை நீட்டை கொண்டது யாரு? காங்கிரஸ் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைக்கின்ற பொழுது நீட்டை கொண்டு வந்தாங்க. அப்போ யாரும் நீங்கள் கேள்வியை கேட்க மாட்டேன்ட்டீங்க. திருப்பி திருப்பி நீட்டு நீட்டு நீட்டுன்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டே இருக்கிறீங்க. நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பெருமை இல்லையா? நீட் தேர்வில் நீ தவற பெருமை பேசுங்க, தப்பா கேட்கக்கூடாது. நீங்க நிருபர், கேட்கற கேள்வி கரெக்டா கேட்கணும். பெருமை பேசுற என்ன பெருமை பேசணும்? என்ன இப்படி தவறா கேட்கறீங்க? அல்ல, 7.5% உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? மொதல் 7.5 சொல்றத கேளுங்க. 7 நீட் தேர்வு வர்றதுக்கு முந்தி எவ்வளவு பேர் சேர்ந்தாங்க அரசு பள்ளியில, உங்களுக்கு கணக்கு தெரியுமா சொல்லுங்க? நான் கேட்கறேன், நீட் தேர்வு வர்றதுக்கு முந்தி அரசு பள்ளியில எத்தனை பேர் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க? நீங்க ஏங்க சும்மா தேவையில்லா கேள்வி கேதீங்க? பாருங்க, பெருமை பேசணும் சொல்லாதீங்க. உண்மையாலுமே பெருமை கொள்றேன். நான் கிராமத்துல இருந்து வந்தவன், ஏழை எளிய மாணவர்கள் படிக்க வேண்டும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு இருக்க, அதை நீங்க செய்யுங்க. சும்மா கேள்வி கேட்டு போட்டவன் நாங்க. என்ன கேள்வி கேட்கறீங்க? கேள்வி ஏழை மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க.